கௌரா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பாதுகாப்பான லித்தியம் ஃபெரோஸ் பாஸ்பேட் பேட்டரி மற்றும் 3 வருட வாரண்டியுடன் ரூபாய் 68,990 மட்டுமே. தொடர்புக்கு 9600280098. ஏழு தலைமுறைகள் பாரம்பரிய மிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது ஹொசூரில் தினசரி காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரை டாக்டரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு பள்ளிகள் தொடங்கப்பட்டு 7 மாதங்கள் ஆகியும் இதுவரை சீருடைகள், இலவச நோட்டு புத்தகங்கள், இலவச சைக்கிள் மற்றும் இலவச மடிக்கணினி வழங்கப்படாததை கண்டித்தும், ஆசிரியர் பற்றாக்குறையை போக்காததற்காக பாஜக கூட்டணி அரசை கண்டித்தும் காங்கிரஸ் கட்சி சார்பில் புதுச்சேரி தர்மபுரியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளி எதிரே கொட்டும் மழையிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட பல காங்கிரஸ் தலைவர்கள் கலந்து கொண்டனர். அறநிலையத்துறை சுற்றறிக்கையை ரத்து செய்யக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கோவில்களின் ஆகமங்களை கண்டறிவது தொடர்பாக அறநிலையத்துறை உயர்மட்ட ஆலோசனைக் குழு உறுப்பினர் சத்தியவேல் முருகன் 50 கேள்விகளுடன் தயாரித்த சுற்றறிக்கைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கில் ஆஜரான தமிழக அரசு வழக்கறிஞர் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு அமைக்கப்படாத நிலையில் குறிப்பிட்ட நபரை நியமிக்கக்கூடாது என முன்கூட்டியே இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் இந்த சுற்றறிக்கை வேறு பயன்பாட்டிற்கு அனுப்பப்பட்டதாகவும் விளக்கமளித்தார். மனுவுக்கு 4 வாரங்களில் பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கும் இந்து சமய அறநிலையத்துறைக்கும் உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை தள்ளிவைத்தனர். தேனி மாவட்டம் வீரபாண்டி அருகே உள்ள முதுதேவன் பட்டியில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். சில நாட்களாக பெய்த மழை காரணமாக இந்த பள்ளியில் மழைநீர் குளம் போல தேங்கியுள்ளது. தேங்கியிருந்த மழைநீர் சாக்கடை நீராக மாறியதால் பகல் நேரங்களிலும் இங்கு படிக்கும் மாணவ மாணவிகள் கொசுக்கடிக்கு ஆளாகினர். இதனால் ஒரு சில மாணவ மாணவிகளுக்கு உடல்நலக்குறைவும் ஏற்பட்டது. இதுகுறித்து பெற்றோர்கள் தலைமை ஆசிரியரிடம் முறையிட்டபொழுது அவர் பெற்றோர்களை அவமதித்து பேசியதால் ஆத்திரமடைந்த பெற்றோர்கள் தேனி குமிழி தேசிய நெடுஞ்சாலை முன்பாக தங்களது குழந்தைகளுடன் திடீரென மறியலில் ஈடுபட்டனர். உடனடியாக காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதால் மறியல் விலக்கிக் கொள்ளப்பட்டது. அரசு பள்ளியை சரிவர பராமரிக்காததால் பெற்றோர் பள்ளிக்கு வந்து தங்களது பிள்ளைகளை திரும்ப வீட்டிற்கு அழைத்துச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள புதுப்பட்டியில் உள்ள அரசு துவக்கப் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி ஒருவருக்கு தலைமை ஆசிரியர் ராஜேந்திரன் என்பவர் தொடர்ந்து பல நாட்களாக பாலியல் தொந்தரவு அளித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாணவியின் பெற்றோர்களுக்கு தெரியவரவே ஆத்திரமடைந்த அவர்கள் தங்களது உறவினர்களுடன் பள்ளியை முற்றுகையிட்டனர். இது தொடர்பாக உத்தமபாளையம் காவல் நிலையத்திலும் புகார் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தலைமை ஆசிரியர் ராஜேந்திரனை காவல் நிலையத்திற்கு வரவழைத்த போலீசார் பல மணி நேரமாக தொடர்ந்து விசாரணை நடத்தினர். மேலும் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி சிறுமியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் உத்தமபாளையத்தில் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு சாலை மறியலிலும் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பழனி அருகே நத்தத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக பாஜக பொதுச் செயலாளர் பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் குஜராத்தில் வரலாறு காணாத சாதனையை பாஜக செய்துள்ளது. இதுவரை காங்கிரஸ் இந்த சாதனையை செய்ததில்லை. இதுபோல் எந்த கட்சியும் சாதனை செய்தது இல்லை. தொடர்ந்து 7வது முறையாக குஜராத்தில் ஆட்சி அமைத்திருக்கிறது பாஜக. இது மாதிரியான வெற்றிகள் தமிழ்நாட்டில் பெரிய தாக்கத்தை உருவாக்கும். டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சிக்கு செல்வாக்கு உள்ளது. அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டுள்ளோம். பாஜகவும் 104 இடங்களை கைப்பற்றி உள்ளது என்பதையும் மறக்கக்கூடாது. டெல்லி தேர்தல் முடிவுகளில் தமிழக மக்கள் வாழும் பகுதிகளில் உள்ள 29 வார்டுகளிலும் பாஜக வெற்றி பெற்றுள்ளது. டெல்லியில் உள்ள தமிழர்கள் தங்களுக்கு உகந்த கட்சி பாஜக தான் என்பதை உணர்ந்ததால் 29 வார்டுகளிலும் பாஜக வெற்றி பெற்றுள்ளது. தமிழ்நாட்டிலும் இதை விரைவில் உணர்வார்கள் என்று தெரிவித்தார். குஜராத்தில் பிரதான எதிர்க்கட்சியாக காங்கிரஸ் இருந்தாலும் பாஜகவிற்கு மாற்று தாங்கள்தான் என்கின்ற தோற்றத்தை உருவாக்கும் வகையில் ஆம் ஆத்மி அதிரடி பிரச்சார வியூகங்களை அமைத்து இந்த தேர்தலை சந்தித்தது. பஞ்சாபில் பிரபல நகைச்சுவை நடிகரான பகவந்த் மான் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டது நல்ல பலன் கொடுத்ததால்
குஜராத்திலும் பொதுமக்கள் மத்தியில் பிரபலமான ஒருவர் முதலமைச்சர் வேட்பாளராக களமிறக்கப்பட்டார். அம்மாநிலத்தில் பிரபல தொலைக்காட்சியில் பரபரப்பான விவாதங்களை நடத்தி மக்களிடையே நன்கு அறிமுகமாகியிருந்த மூத்த ஊடகவியலாளரான இசுதான் காத்வி முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் தோல்வியை தழுவினார். ஆனால் முதல் முறையாக களம் கண்ட ஆம் ஆத்மிக்கு குஜராத்தில் 12.90% வாக்கு கிடைத்துள்ளது. தெலங்கானா மாநிலத்தை ஆளும் மாநில கட்சியான தெலங்கானா ராஷ்டிர சமிதி தற்பொழுது தேர்தல் ஆணையத்தில் பாரத் ராஷ்டிர சமிதி என்று தனது பெயரை மாற்றியுள்ளது. ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியை எதிர்த்து TRS தலைவர் கருத்துக்களை தெரிவித்து வரும் நிலையில் தற்பொழுது தேசிய அரசியலில் கவனம் செலுத்துவதால் கட்சியின் பெயரை பாரத் ராஷ்டிர சமிதி என்று மாற்றியுள்ளார். 2024 மக்களவைத் தேர்தலில் பாஜக காங்கிரஸ் அல்லாத 3வது அணியை இவர் உருவாக்க முயற்சித்து வருகிறார். குஜராத் தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்ற பாஜகவிற்கும் பிரதமர் மோடிக்கும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குஜராத் சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்து 7வது முறையாக அமோக வெற்றி பெற்றிருப்பது பிரதமர் மோடியின் மீது குஜராத் மக்களின் நம்பிக்கையை காட்டுகிறது. வரலாற்று வெற்றிக்காக மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார். குஜராத் சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி படுதோல்வி அடைந்துள்ளது. கடந்த தேர்தலில் 77 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்த காங்கிரஸ் கட்சி தற்பொழுது 17 தொகுதிகள் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது. இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி வெளியிட்ட அறிக்கையில் குஜராத் மக்களின் தீர்ப்பை பணிவுடன் காங்கிரஸ் ஏற்றுக்கொள்கிறது என்று தெரிவித்துள்ளார். மேலும் அனைத்து காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கட்சியை மறுசீரமைப்பதுடன் நாட்டின் நலனுக்காகவும் மக்களின் உரிமைக்காகவும் தொடர்ந்து போராடுவோம் என்று தெரிவித்துள்ளார். முன்னதாக ஹிமாச்சல பிரதேசத்தில் வெற்றியை தேடித்தந்த மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்ட ராகுல்காந்தி தாங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விரைவாக நிறைவேற்றுவோம் என நம்பிக்கை தெரிவித்தார்.